Hello viewers, I am Aitli. In 11th Max Differential Calculus Limits and Continuity Exercise 9.4 or 13 sum in the video la paaka porom. Question paarenga. Limit x tends to 0, 1 minus cos x by x square nu kuduthirukanga. 1 minus cos x by x square ku namakku x square irukumbod formula kadaiyadu. Adnala indha enna pannalana nama trigonometry formula vachi change pannik porom. Enna na 1 minus cos x badla 2 sin square x by 2 nu idha nama maathikalam x square ipo pathina idu square endradhu eppume vandu whole square la potukalam so 2 endradhu constant term nama 2 velila kuda neenga ezhudhikalam 2 limit x tends to 0 sin x by 2 by x nu ezhudhi idha whole square neenga na ezhudhikiren ipo nammalku enna thevana inga vandu sin x by x a irundhuchna இது வந்து நம்ம 1 னு சப்ஸ்டிட் பண்ணலாம் ஆனா இங்க இருக்க ஆங்கிள் பாத்தீங்கன்னா x/2 இங்க இருக்குது வெறும் x தான் எனக்கு இங்க என்ன தேவைனா x/2 இருக்கணும்ன்றது தேவை அதனால நான் வந்து மல்டிப்ளைங் அண்ட் டிவைடிங் பை 2 பண்றேன் இங்க 2 லிமிட் x டெண்ட்ஸ் டு 0 டினோமினேட்டர்ல மட்டும் நியூமரேட்டர் அப்படியே இருக்கட்டும் x/2 பை x இன்டு 2/2 பண்றேன் நான் ஹோல் ஸ்கொயர் இப்போ எனக்கு இந்த 2 தேவையில்ல நான் 2 வெளிய கொண்டு வரேன் 2ன்றது வெளியில வரும்போது இது ஸ்கொயர் இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இங்க ஸ்கொயர் இருக்கு 2 ஆ வெளிய வராது 4 ஆ தான் வெளிய வரும் ஏனா x நமக்கு sin x by x இருந்தா தான் ஃபார்முலா எழுத முடியும் சோ இது 2 by இது வெளிய வருதுனா இது 4 ஆயிடும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க லிமிட் x டெண்ட்ஸ் டு 0 சோ இந்த இடத்துல தான் தப்பு பண்றாங்க அதனால தான் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் ஏன் சொல்றேன்னா நீங்க एग्जामல எழுதும்போது இந்த 2-ஐ வெளியில டக்குன்னு 2 போட்டு இந்த 2 கேன்சல் பண்ணிடுறாங்க இல்ல இந்த இடத்துல 2 இருக்கு ஆனா ஹோல் ஸ்கொயர் இதுக்கும் இருக்குன்னும் போது வெளிய வரும்போது இது 4 ஆயிடும் சோ இப்போ பாத்தீங்கன்னா இது sin x/2 x/2 தி ஹோல் ஸ்கொயர் இங்க நம்ம இது கேன்சல் பண்ணிக்கலாம் 1/2 னு ஆக்கிடலாம் இங்க பாத்தீங்கன்னா ஃபார்முலா வந்துருச்சு லிமிட் x டெண்ட்ஸ் டு 0 sin x ஃபார்முலா எல்லாம் கண்டிப்பா எழுதணும் இதுதான் இத தான் அப்ளை பண்றீங்க அப்படின்றது நீங்க एग्जामல காட்டணும் இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து 1 ஆயிடும் 1 ஸ்கொயர் will also be 1 so 1/2 into 1 ஸ்கொயர் this is nothing but 1/2 so final answer in the sum க்கு பாத்தீங்கன்னா 1/2 னு வருது அவ்வளவுதான் அந்த sum thank you